ஆனந்தவடன் சினிமா நேரர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் சினிமாக்காரனில் நாம் பார்க்க போகிற படம் ஒரு பிரேசிலியன் சினிமா ரெண்டாயிரத்தி மூணில் ஆன இந்த படம் மிக மிக முக்கியமான ஒரு சினிமாவாக இந்த காலகட்டத்துக்கு பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா ஜெயிலருடைய அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்துச்சுல ஒரு அருவா அதோடைய இதை பார்த்தோம்னா அப்படி எங்கும் நீக்கம் வர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஜெயில் 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 அப்போ தலைவர் வந்து ஜெயிலர் பாத்திரத்தில் நடிக்கிறாரு உடனடியாக நெல்சன் என்ன பண்ணியிருப்பார் நிறைய ஹாலிவுட் ரெஃபரன்ஸ் எடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்கள் உலக சினிமாவில் ஆரம்பிச்சு ஹாலிவுட்டில் வந்த அந்த பிசன்ட் பிரேக் படங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நானும் அந்த மாதிரி தான் வந்து நிறைய படங்கள் பார்த்ததுனால அப்படி யோசித்தேன் எஸ்கேப் எஸ்கேப்ரம் அல்காட்ரஸ் ஆகட்டும் இல்லை சாசாங் ரடம்சன் ஆகட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு படத்துடைய ஒரு சின்ன ஏதாவது இதில் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா நெல்சன் அந்த அளவுக்குலாம் நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே முடியாது அவர் வந்து மிக திறமையான ஒரு இயக்குனர் தான் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி எந்த படத்தை பார்த்துமே அவர் வந்து இன்ஸ்பயர் பண்ணலை நான் ஒரு படத்தை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன் கரண்டிரு அப்படிங்கிற ஒரு படம் இது வந்து ரெண்டாயிரத்தி மூணுல ரிலீஸ் ஆன ஒரு பிரேசிலியன் படம் இந்த படத்தை பத்தி தான் இந்த வாரம் சினிமா கரன்லாம் நான் வந்து பேச போறேன் ஏங்கிறத நான் கதை சொன்ன பிறகு உங்களுக்கே வந்து புரியும் வாங்க கரண்டிருக்குள்ள நாம போகலாம் கரண்ட் இரு அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துடைய பெயர் ஒரு சிறைச்சாலையுடைய பெயர் பிரேசிலில் இருக்கக்கூடிய மிக கொடூரமான ஒரு சிறை கொடூரமான சிறைனால் மிகப்பெரிய சிறை அப்படின்னே சொல்லலாம் லேத்தின் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறைச்சாலையுடைய பேர் தான் கேரண்டிரோ கேரண்டிரோ வந்து இப்போ இல்லை எப்படி நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய மத்திய சிறைச்சாலையை டெமாலிஷ் பண்ணிட்டாங்களோ அதே போல் இந்த கேரண்டிரோ இப்போ இல்லை அதுக்கு பின்னாடி ஒரு சம்பவம்னு சொல்கிறாங்க நைன்டீன் நைன்டி டூ மேசக்கர் அப்படின்னு நீங்கள் வந்து கேள்விப்பட்டீங்கன்னா அல்லது கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த பிரேசிலில் நடந்த மிகப்பெரிய ஒரு துன்பியல் சம்பவம் அப்படின்னே வந்து சொல்லலாம் நூற்றி பதினோரு கைதிகள் சிறைச்சாலையை மடிந்து போன ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சம்பவம் தான் கரண்டிரு மேசக்கேர் இந்த மேசக்கியரை பேஸ் பண்ணி தான் இந்த படமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த சஸ்பென்சை நான் வந்து கெடுக்க விரும்பலை கரண்டிரு அப்படிங்கிற அந்த சிறைச்சாலைக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இப்போ நம்ம வந்து பார்ப்போம் ஹெக்டர் கோ வந்து இந்த படத்துடைய இயக்குனர் அவர் தான் இந்த படத்தை வந்து ரொம்ப ஒரு டாக்குமெண்டரி ஸ்டைலில் இந்த படத்தை வந்து படமாக்கியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ட்ரௌசியா வேறல்லா அப்படிங்கிற ஒரு டாக்டர் மருத்துவர் அவருக்கு இந்த கரண்டியூர் சிறைச்சாலையில் ஏற்பட்ட அனுபவம் தான் இந்த படத்துடைய ஒட்டுமொத்த கதை படத்துடைய ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா டேக்கர் லூலா அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து சண்டை இருப்பாங்க அப்போ வேற எல்லாம் உள்ளே போகிறாரு அவர் ஒரு மருத்துவருங்கிறதுனால உள்ளே போனோடனே இந்த சிறைச்சாலை மிகப்பெரிய ஒரு சிறைச்சாலை அப்படின்னு சொன்னேன் பல்வேறு விதமான கருத்தியல்களோடு இங்கே உள்ளே போகிறாரு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கொடூரமான மாற்றி மாற்றி தாக்கிக்கிட்டு இருக்காங்க யாராவது ஒரு ஆள் இறந்து போகக்கூடிய ஒரு சூழலில் இருக்கையில் அவர் போய் ஐயோ என்னென்னு சொல்லிட்டு இப்படி ரொம்ப சாக்காய் பார்த்துட்டுருக்கேயில்ல என்ன நடக்குதுன்னா பிளாக் நிக்கர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து தடுக்கிறாரு தடுத்துட்டு இந்த மாதிரி வெளியிலேருந்து ஒரு மருத்துவர் வர்றாரு இந்த நேரத்தில் அப்படி வந்து சண்டை போட்டுட்டு நம்ம ஜெயிலுடைய பேரையே பாரம்பரியத்தையே கெடுத்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு சமாதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அதை மீறியுமே வந்து ஒரு மூர்க்கமாக தாக்கி மாற்றி மாற்றி வந்து கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கையில் என்ன தான் காரணம் அப்படிங்கிற வந்து ஒரு விஷயத்தை வந்து இவர் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு ஏன்னா அந்த டேக்கர் அப்படிங்கிறவர் வந்து இந்த லூலாவுடைய தந்தையோடைய உயிரை வந்து எடுத்துறதுனால என்னை உள்ள சிறைச்சாலைக்குள்ளே வந்து அவனை பார்க்கலாம் எனக்கு வந்து கோவமாக இருக்குது என்னுடைய அப்பாவே வந்து சாடிச்சுட்டான் அவனை வந்து சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து அவன் மேலே கொலை தாக்குதல் நடத்தினேன் அப்படின்லாம் வந்து சொல்லுவான் இதுக்கு வந்து லூலா ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவான் இந்த சஸ்பென்ஸை இவர் முன்னாடி இந்த டாக்டர் முன்னாடியே வந்து உடைப்பான் வேறு ஒன்றும் இல்லை உங்கள் அப்பாவை கொள்ள சொன்னதே உங்கள் அம்மா தான் ஏா முதல்ல புரிஞ்சுக்கோ உங்கள் அம்மாவை ரொம்ப குடும்பப்படுத்திகிட்டு வந்தாரான் ஸோ வந்து நான் வந்து கூலிப்படை என்கிட்ட வந்து இந்த ஆஃபர் வந்தது நான் வந்து கொண்டேன் உங்கள் அப்பாங்கிறது எனக்கு எப்படி தெரியும் நீ இங்கே வருவேன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசணும்னா அதோட அவங்களுக்குள்ளே ஒரு ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சி இருக்கும் அது வந்து உண்மையான ஒரு விஷயம் கூட அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாஃப்ட் ஆகிடுவாங்க ஸோ இவர் வந்து பார்ப்பார் என்ன ஒவ்வொரு ஆரம்பத்தில் பார்த்த அந்த கேரக்டரை வந்து வித்தியாசமாக இருந்தோடனே அடுத்தடுத்த கேரக்டர்களை வந்து பார்ப்பார் பார்த்தா இன்னொரு கேரக்டர் ஹைனஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும் அது வந்து ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர் அவன் வந்து ஒரு கற்பினத்தைச் சேர்ந்தவன் தான் நீ எதுக்குப்பா இங்கே உள்ளே வந்திருக்க அப்படின்னு வந்து கேட்டோன்னா இல்லை எனக்கு வந்து கருப்பின பெண் தான் ஒரு பெண்ணை நான் காதலித்தேன் ஆனால் எனக்கு வந்து ஒரு வெள்ளையின பெண்ணை வந்து திருமணம் செய்யணும் காதலித்து திருமணம் செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆசை கடைசியில் ஒரு பெண்ணை போய் பார்த்தேன் என்னுடைய காதலை வந்து சொன்னேன் சொன்னோன்னே அவர் வந்து ஏற்றுக்காமல் ஒரு மாதிரி என்னை வந்து திட்டினான் கடைசியில் வந்து என்ன பண்ணேன்னா அவனுடைய பாய் ஃப்ரெண்டை நான் வந்து போட்டு தள்ளிட்டேன் போட்டு அவர் அவளுக்கும் வேறு ஆப்ஷன் இல்லை என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஸோ நாங்கள் சந்தோஷமாக குடும்பம் நடத்தினோம் இதை பார்த்து அந்த கருப்பின பெண்ணுக்கு வந்து கோவம் வந்துருச்சு ஆஹா இவன் வந்து வேறு ஒரு பெண்ணோட குடித்தின நடத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சந்தோஷமாக இருக்கையில் எங்கள் வீட்டை வந்து கொளுத்திட்டா அவள் ஸோ எனக்கு வந்து ரெண்டு பேருமே பிடிச்சு பிடிச்சதுனால அவளுக்கு ப பதிலாக நான் வந்து சிறைக்கு வந்துட்டேன் ஏன்னா அவளை மாட்டி விட விரும்பலை எனக்கு ரெண்டு பேருமே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லுவான் ஏ யாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கிங்காக கேட்பாரு இப்படி வந்து ஒவ்வொரு கேரக்டராக வந்து அறிமுகமாகுவாங்க சீகோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பதினெட்டு குழந்தைகளை வந்து பெத்து ரொம்ப ஒரு ஜாலியாக இருக்கக்கூடிய படை பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் இப்படி ஒவ்வொரு ஆட்களுமே வந்து அவங்கவுங்க கதையை வந்து சொல்லுவாங்க அதே போல் ஒரு பெண்மணி பெண்மணி மீன்ஸ் அவங்க வந்து ஒரு மாற்று பாலினத்தை சேர்ந்தவங்க மூன்றாம் பாலினத்தை சேர்ந்தவங்க அந்த மூன்றாம் பாலினத்தை சேர்ந்தவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு வந்து இந்த சிறைச்சாலையில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் எனக்கு வந்து கணவனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு துன்பியலான ஒரு விஷயத்த நகைச்சுவை துணியில் வந்து சொல்லுவாங்க இவர் ரொம்ப அந்த டாக்டர் விரலா வந்து ரொம்ப அப்படியே ஆச்சரியமாகி பார்ப்பார் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர்களுக்குமே ஒவ்வொரு கதைகள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சிறைச்சாலைனாலே அப்படி தானே இப்படி வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் விசிட்டர்ஸ் டே வரும் ஸோ எல்லாேருமே வந்து சந்திக்கையில் அவரும் அங்கே இருப்பார் அவர் வந்ததோடைய நோக்கம் அப்போ தான் வந்து தெரிய வரும் என்னென்னா இந்த சிறைச்சாலை கேரண்டீரு சிறைச்சாலையுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் பேர் தங்கக்கூடிய அளவுக்கு வசதி நிறைந்த ஒரு இது ஆனால் என்னென்னா ஏழாயிரம் பேர் கிட்டத்தட்ட ஏழாயிரத்து ஐநூறு பேர் அந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க ஸோ இவ்வளோ தூரம் ஒரு கொட்டடி மாதிரி அடைக்கப்பட்டதனுடைய விளைவாக அவங்களில் நிறையா பேருக்கு எய்ட்ஸ் நோயெலாம் வந்து ஏற்பட்டிருக்கும் ஸோ இவர் வந்து ஒரு மருத்துவ குழுவாக தனியாக போய் பார்த்து அவங்கள்ட்ட வந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக உள்ளே வந்திருப்பாரு விரலா டாக்டர் விரலா இப்படி வந்து ஒவ்வொரு கேரக்டரிலேயும் வந்து அவர் சந்திக்கையில் ரொம்ப ஒரு கனத்தை இதயமாக மாறிடுறாரு ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே எப்படி வந்து தங்களுடைய அந்த வாழ்வியல் அந்த சூழலை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்கையில் ரொம்ப ஆச்சரியமாக ஆகிறாரு அதே போல் அங்கே ரொம்ப வன்முறை வெறியாட்டமும் அதிக அளவில் இருக்கிறது அப்படிங்கிறதையும் வந்து பார்க்குறாரு ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஜெயிலர்களுக்கே வந்து உயிர் பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு ஏதாவது யாராவது ஒரு சின்ன விஷயத்தை கொளுத்தி போட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு அளவுக்கு ஒரு கலவரம் எடுக்கக்கூடிய அளவுக்கு அங்கே ஒரு சூழல் வந்து தகிக்கக்கூடியதையும் வந்து அவர் உணர்ந்துருக்கார் அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய கேரக்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தன்னுடைய சகோதரியை பாலியல் ரீதியாக துன்புறுத்துனதுனால கொலை செய்துவிட்டு உள்ள வந்த பாசமான ஒரு சகோதரன் அதே போல் தன்னுடைய மனைவி அதாவது இன்னொரு மனைவி ரெண்டு மனைவி இருக்காங்கல்ல ஸோ தன்னுடைய மனைவி மேலே பலி விழுந்துடக்கூடாது கொலைப்பழி விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பழைய ஏற்றுக்கிட்டு உள்ள வந்த ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து நிறைய குட்டி குட்டி கேரக்டர்கள்லாம் வந்து ரொம்ப அப்படியே அவர் மனசை வந்து ரொம்ப உழுக்கிரும் இப்படி ஒரு கணத்தை இதயத்தோடு அவர் வந்து வெளியில் வரையில் என்னென்னா ஒரு முக்கியமான ஒரு கால்பந்தாட்ட போட்டி ஒன்று நடக்குது அவர் தான் வந்து அதை துவக்கி வச்சுட்டு வர்றாரு அதாவது அந்த முழுக்க அந்த போட்டியில் அவர் கலந்துக்களை அவர் வந்து ஒரு கொடியசைத்து துவக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழலை மட்டும் பண்ணிவிட்டு ஒரு இரண்டு ஆட்டங்கள் வந்து அங்கே நடக்குது அதோடு இவர் வந்து வெளியில் வர்றாரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரங்கள் அங்கே வந்து கால்பந்தாட்ட போட்டி வந்து நடக்குது உங்களுக்கே தெரியும் பிரேசில் அப்படின்னாலே வந்து கால்பந்தாட்ட போட்டி எந்த அளவுக்கு விரித்தனமாக வந்து நடக்கும் சிறைச்சாலையில் நடக்கக்கூடிய ஒரு போட்டினா எப்படி வந்து குழுக்களை பிரிந்து சண்டை போடுவாங்க எப்படி வந்து உக் ஆக்ரோஷமாக வந்து விளையாடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியும் இரண்டு வாரங்கள் கழித்து அவர் வந்து மீண்டும் அந்த சிறைச்சாலைக்கு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது இதுக்கு நடுவில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து படத்துடைய கிளைமேக்ஸ் நிச்சயமாக வந்து படம் வந்து பார்க்குறவங்களுக்கு உலுக்கி எடுக்கக்கூடிய ஒரு கிளைமேக்ஸாக அது இருக்கும் கரண்டிரு அப்படிங்கிற அந்த சம்பவம் அது பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு கதையமைப்போடு இந்த படத்தை வந்து கோ வந்து இயக்கியிருப்பார் அதே போல் இந்த வேரெல்லாம் அவருடைய இங்கே சிறைச்சாலையில் ஏற்பட்ட அந்த அனுபவங்களை வந்து ஒரு புத்தகமாக வந்து எழுதியிருந்தார் இதை வந்து சினிமாவாக மாத்தையில் என்னென்ன சிக்கல்கள் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இயக்குனரே வந்து ஒரு டாக்குமெண்டரியாக தனியாகவே வந்து வெளியிட்டிருந்தார் இந்த படத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த இயக்குனருக்கு மிகப்பெரிய அளவில் உலகளாவிய விருதுகளெல்லாம் வாரி குவிச்சது எப்படி வந்து சிட்டி ஆஃப் காட் அங்கே வந்து ரியோடிய ஜெனீரோவுடைய சேரி பகுதிகளில் போய் எப்படி சிட்டாடேடியஸ் அப்படிங்கிற பகுதியில் போய் படமாக்குனாங்களோ அது மாதிரி கரண்டீரு அப்படிங்கிற அந்த ரியல் டைமில் இருக்கக்கூடிய ஒரு சிறையில் போய் படமாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த மேசகர்லாம் நடந்த பிறகு அதே சிறைச்சாலையில் போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வச்சே ஒட்டுமொத்த ஒளிப்பதிவையுமே இவங்க வந்து நடத்துனாங்க சினிமா ஷூட்டிங்குமே வந்து நடத்துனாங்க அந்த அளவுக்கு மிக தத்ரூபமாக இந்த படம் வந்து இருந்தது இந்த படம் பார்க்கையில் எனக்கு ஒரு விஷயம் வந்து தோணுச்சு சில வருடங்களுக்கு முன்பு டாக்டர் பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி சிறைச்சாலையில் இருந்தார் சென்னையுடைய மத்திய சிறைச்சாலையில் ஏற்பட்ட அவருக்கு ஏற்பட்ட அந்த அனுபவங்களை வந்து வெளியில் வந்து அவர் புத்தகமாலாம் எழுதியிருந்தார் ஸோ அவரை போய் பேட்டி எடுக்க போகையில் அவர் சிறைச்சாலையில் சந்தித்த ஒவ்வொரு கேரக்டர்களை பற்றியுமே வித்தியாச வித்தியாசமான அனுபவங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தார் சிறைச்சாலையில் வரக்கூடியவங்க நிறையா பேர் வந்து தண்டனை கைதிகளாக இருப்பாங்க அவங்க வந்து குற்றமே செய்யாமல் வந்திருப்பாங்க நண்பன் செய்த கொலைக்கு பழிய சுமந்து வந்திருப்பாங்க இல்லை வந்து உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கொலைகள் செய்துட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொலை குற்றவாளிகளுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய கதைகளெல்லாம் எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதியிருப்பார் கடாய் கொலைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் எழுதியிருப்பார் அதெல்லாம் வந்து பார்க்கல எனக்கு அவர்கிட்ட அவர் வாயால் சொல்லி கேட்கையில் எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது இந்த மாதிரியான குலை குற்றவாளிகள்லாம் அதாவது உணர்ச்சி வேகத்தில் பண்ணக்கூடிய கொலைகள் எப்படி அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு இருபது வருடங்களுக்கு புற புரட்டி போட்டுருது அப்படிங்கிறதுலாம் வந்து அவர் மூலமாக நான் வந்து கேள்விப்பட்டு உணர்ந்தேன் ஸோ இந்த கதையை இந்த படத்தை பார்க்கையிலையும் கரண்டிரும் வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒரு அதிர்வலையை உண்டு பண்ணிச்சு நிச்சயமாக கரண்டிரு அப்படிங்கிற அந்த உலக சினிமா ஒரு ந ரத்தமும் சதையுமாக இருக்கக்கூடிய கொலை குற்றவாளிகள்லாம் வந்து அவங்க வந்து குற்றவாளிகளே கிடையாது அவங்களும் வந்து நம்மளை போல இருக்கக்கூடிய சக மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே இருக்கக்கூடிய வேறொரு பார்வையை நமக்கு விளக்கக்கூடிய ஒரு உலக உன்னத சினிமாவாக இந்த கரண்டிரூ இருந்தது இந்த கரண்ட் இரூ அப்படிங்கிற இந்த படத்தை வந்து நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அறிமுகப்படுத்தினது உலக புகழ்பெற்ற ஒளிப்பதிவாளரும் திரைப்பட இயக்குனருமான ஷெலியன் அவர் வந்து உலக சினிமா தொடர்லாம் வந்து எழுதி இருந்தார் அதுலேயுமே வந்து இந்த கரண்ட் ருவை பற்றி மிக முக்கியமான ஒரு சினிமா அப்படின்னு சொல்லியிருந்தார் சரி அப்போ என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கையில எனக்கு பலவிதமான விதமான எண்ண அலைகள்லாம் வந்து தோண்டின்னுச்சு நிச்சியமாக இந்த கரண்ட் ரு உங்களுக்குள்ளேயும் பல்வேறு விதமான அதிர்வலைகளை உண்டு பண்ணும் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் பார்க்குறேங்க பார்த்துட்டு கரண்ட் இருவை பற்றினா உங்களுடைய விமர்சனத்தை கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் மற்றும் ஒரு உலக சினிமாவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்கள் சினிமாக்காரன் சரண் நன்றி வணக்கம்